நீங்கள் தனியே கற்றுவிட்டு ஓயவில்லை. கற்றதை ஒரு சர்டிபிகேட்டாக மாற்றி வைத்துக்கொண்டு நாங்கள் அலுமாரிக்குள்ள அல்லது ஷோகேஸுக்குள்ளே வச்சிட்டு பெருமை மட்டும் அடையவில்லை. கற்றதை வெளியே பாடி காட்டி சகலரும் அறிய உலகறிய இந்த உலகமே உங்கள் இசையினால் இனிமை பெறுவதற்கு அழகு பெறுவதற்கு நீங்கள் ஒரு பணியாற்றி கொண்டு உன்னதமான பணியாற்றி கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு உயர்ந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலக மக்களுக்கு என்கின்ற வகையில் நீங்கள் என்று இந்த செவ்வியிலே கலந்து கொண்டுள்ளீர்கள். உங்களது பெயர் என்ன? அர்மிதன் பிரபாகரன். எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இசையை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள்? சுவிட்சர்லாந்து. நல்லது. உங்களினுடைய அப்பா அம்மா பெயர்? என் அம்மாண்ட பேர் கிருஷ்ணகுமாரி, என் அப்பாண்ட பேர் பிரபாகரன். நீங்கள் இசை கற்பதற்கு நீங்களாக விரும்பி வந்தீங்களா, அல்லது உங்களினுடைய அப்பா அம்மா இசையை கற்றால் நல்லது கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதினாலே இசை கற்க வந்தீர்களா? நான் விரும்பி வந்த நான் இசையை கற்ற விதத்தில் அல்லது ஒரு இசையாளனாக வெளியில் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு இசை ஆசிரியராகவோ ஒரு இசை கச்சேரி இசை நிகழ்வுகளை நடத்துபவராகவோ உங்களினுடைய பெற்றோர் அல்லது உங்களினுடைய மூதாதையர்கள் உங்களுடைய அம்மம்மா அம்மப்பா அப்பப்பா அப்பம்மா இப்படி உங்களுடைய பரம்பரையில் யாராவது இருந்திருக்கிறார்களா, அதாவது நீங்கள் இசை பரம்பரையில் வந்தவரா அல்லது அப்படி இல்லையா? இல்லை. நீங்கள் யாரிடம் இசை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? டாக்டர் தாஷனன். நீங்கள் இசையை உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கும் போது நீங்கள் விரும்பின பாட்டை கேட்டு உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்பீங்களா, அல்லது உங்களோட இசை ஆசிரியர் தான் விரும்பின பாட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரா? எனக்கு விரும்பின பாட்டு. உங்களுடைய இசை ஆசிரியர் நீங்க பாடைக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இல்லையா, அதாவது சில வரிகளை உச்சரிக்கிறதுலையோ அல்லது சில அதை டியூனோட அல்லது ஒரு தாளத்துக்குள்ள சரியா பாடுறதுலையோ நீங்கள் சில வழியில நிறைய தடவைகள் தவறுகளை விட்டிருக்கலாம். அப்ப அப்படி தவறுகளை நீங்கள் விடும்போது உங்களினுடைய ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்லி தருவாரா, அல்லது சரி நீங்களே இதை சரி பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி என்று விட்டுட்டு அடுத்த வரைக்கு போயிடுவாரா, அது எப்படி? அப்படி நீங்கள் பிள்ளை விடுமுற போது எத்தனை தடவைகள் உங்களுக்கு இது வரைக்கும் படிப்பிச்சதில் ஒரே வரியை நீங்கள் பிள்ளை வரும்போது எத்தனை தடவைகள் அவர் திரும்ப திரும்ப அதை சொல்லி தந்திருப்பார்? பல முறை. நீங்கள் இப்படி பிழைகளை விடுகிற போது அவருடைய ஆசிரியருடைய ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது உங்களை பார்த்து முறைப்பாரா அல்லது திட்டுவாரா, அவங்கள என்ன இது கூட தெரியாதா அப்படி என்று பேசுவாரா, அல்லது முகத்தில் எதையுமே காட்டாமல் பேசாமல் இருப்பாரா, அல்லது ஸ்மைல் பண்ணிக்கொண்டு புன்முறுவலுடன், அதாவது ஒரு உங்களை வரவேற்கும் முகமாக அப்படி இருப்பாரா? நீங்கள் பிளவுற போது நல்லா பாடுற போது கேட்கல, நீங்கள் ஒரே வரியில் திரும்ப திரும்ப பிளவுற போது உங்களினுடைய ஆசிரியர்ந்த முகம் முகபாவனை அவற்றை உடல் மொழி பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வாறு தோன்றும்? அவர் பேச மாட்டார், அவர் ஸ்மைலோட திரும்பி திரும்பி சொல்லுவார். எத்தனை வயசுல இருந்து இசையை இந்த ஆசிரியர்கிட்ட கற்று வருகின்றீர்கள்? நான் 9 வயதில் இசையை கற்றன. இதற்கு முன்னர் நீங்கள் வேற ஆசிரியர்களிடம் இசை கற்றதுண்டா, அல்லது இந்த ஆசிரியரிடம் தான் நீங்கள் முதன் முதலாக உங்களினுடைய இசை பயிற்சியை
ஆரம்பித்தீர்களா? நான் இந்த ஆசிரியரில முதல் இசைதான் கற்ற. இந்த இசை வகுப்புக்கு வருகின்ற போது உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? அதாவது இன்றைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு அப்படி என்றால், ஒரு வீக்கில் சில சில நாட்களில் தானே மியூசிக் கிளாஸ் இருக்கும். அப்போ இன்றைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு என்று சொன்னால், ஒரு மியூசிக் கிளாஸுக்கு கிட்ட வரப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தால் வாரீங்க வீட்டை, அல்லது வேலையால் வீட்டை வாரீங்கள், மியூசிக் கிளாஸ் இன்றைக்கு இருக்கு, அதுக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. இப்படி இருக்கேக்கல உங்களுக்கு உங்களோட மனதில் என்ன எண்ணம் தோன்றும்? அதாவது எப்போ மியூசிக் கிளாஸ் தொடங்கும் அப்படி என்ன இருக்குமா? அல்லது ஐயோ மியூசிக் கிளாஸ் தொடங்க போகுது என்ற பதற்றம் உங்களோட மனசில் இருக்குமா? அல்லது ஒரு சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் இப்படி எல்லா பாடங்களையும் இல்லை, மியூசிக்கும் ஒரு பாடம், சரி அதை என்ன அங்கே படிக்க வேணும், படிப்போம், இப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமா? எனக்கு விருப்பமாக இருக்கும் மியூசிக் கிளாஸ் தொடங்க முதல். இந்த இசை ஆசிரியரை நீங்கள் நேரடியாக, அதாவது இணையத்துக்குள்ளால் இல்லாமல், இந்த வீடியோ காலிங்கில் இல்லாமல் நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த ஆசிரியர் இருக்கிற நாட்டுக்கு வருகை தந்தால் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளீர்களா? அல்லது சந்தித்தாலும் பரவாயில்ல, விட்டாலும் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஆசையாக இருக்கும். இந்த இசை ஆசிரியர் வகுப்பெடுக்கிற போது உங்களோட பெற்றோர் அல்லது உங்களினுடைய சகோதரர்கள், அதாவது மூத்த சகோதரர்கள் அல்லது இளைய சகோதரர்கள், இப்படி சின்ன பிள்ளைகள், உங்களுக்கே 4 வயசு இருந்தால் உங்களோட இளைய சகோதரர்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் இல்லையா? அப்போ அப்படியான சகோதரர்கள், சின்ன பிள்ளைகள், நீங்கள் வகுப்படுக்கிற இடத்துக்குள்ளே வர அனுமதி உண்டா? ஆசிரியர் அதை விரும்புவாரா? அல்லது அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு தனியான அறைக்குள்ள சத்தங்கள் எதுவும் இல்லாமல் மற்ற எல்லாரையும் வெளியில் விட்டுட்டுத்தான் வகுப்பை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புவாரா? ஆசிரியர் விரும்புவார். எல்லாம் இங்கே நின்றால் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் கட்டாயம் பாடிக்காட்ட வேண்டும் என்று ஆசிரியர் கேட்பாரா? அல்லது பாடிக்காட்ட முடிஞ்சதை பாடிக்காட்டுங்கோ என்று கேட்பாரா? பாடிக்காட்ட முடிஞ்சது பாடிக்காட்டுங்கோ என்று கேட்பார். முதல் வகுப்பில் நீங்கள் இந்த ஆசிரியர்கிட்ட என்ன படித்தீங்கள்? சினிமா பாட்டு படிச்சிங்களா? சினிமா சாங், அல்லது ஒரு தேவாரம், அப்படி திருமுறைகளை, தேவாரம் திருவாசகம் அப்படி அது படிச்சிங்களா? அதாவது அல்லது சாமி பாட்டு படிச்சிங்களா, பக்தி பாடல், அல்லது சரிகம பதனிசா எப்படி சுரங்களை, சுர வரிசைகளை எப்படி படிச்சிங்களா? நான் ஒரு சினிமா பாட்டு பாடினேன். நீங்கள் உங்களுடைய எத்தனையாவது வகுப்புல அதாவது ஒரு பாட்டை பாடி இந்த உலகுக்கு காட்டினீர்கள்? இந்த இசை ஆசிரியர்கிட்ட எத்தனையாவது வகுப்பில் அல்லது எத்தனையாவது வகுப்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் எத்தனையாவது வகுப்புண்டா, நீங்கள் படித்தது அரை மணித்தியால வகுப்பா, ஒரு மணித்தியால வகுப்பா, அதையும் சொல்லி உங்களோட எத்தனை அரை மணித்தியால வகுப்புகள் முடிந்த பிறகு அல்லது எத்தனை ஒரு மணித்தியால வகுப்புகள் முடிந்த பிறகு நீங்கள் உங்களோட முதல் பர்ஃபார்மன்ஸை, முதலாவது பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக், யூடியூப் இப்படியான சோஷியல் மீடியாஸில் போட்டீங்கள். 8:30 வகுப்பு. நீங்கள் இந்த இசை ஆசிரியரிடம் கற்று ஏதாவது எக்ஸாம் செய்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி இதுவரைக்கும் இருக்கிறீர்களா? இனிமேல் அப்படி செய்து வாங்குகின்ற எண்ணத்துடன் இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் படிக்கவில்லை, நான் நன்றாக பாடுவதற்காகத்தான் படிக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கின்றேன், அதுவே எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அதுங்கூட அப்பா அம்மாவுக்கும் திருப்தியாக உள்ளது, சாட்டிஸ்ஃபைட் அப்படி என்று
நினைக்கிறீங்களா? நான் ரெண்டுக்கும் படிக்கிறேன். இறுதியாக, ஆனால் இறுதியாக என்றதால் இது குறைந்த கேள்வி அல்ல. உங்களுக்கு உங்களினுடைய இசை ஆசிரியரை எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்குமா? இவ்வளவு பிடிக்குமா? இவ்வளவு 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 பிடிக்குமா? எனக்கு ஆக பிடிக்கும். இந்த உலக மக்களை இனிமைப்படுத்தும் வகையில், மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் உங்களோட ஆசிரியர்கிட்ட படித்த ஒரு பாட்டின் ரெண்டு லைன் ரெண்டு இரண்டு வரியை பாடி உங்களினுடைய இந்த இன்டர்வியூவை நிறைவு செய்யலாம். வீசிடும் பார்வைகள் அழகு, வாழ்க்கைகள் தேவைகள் மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. கமதனிசா ரிரிசா, கமதனிசா கரிசா. நன்றிகள், வணக்கங்கள்.